86th டே பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்றைக்கி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துச்சு. ஸோ டாஸ்க்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லோரும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் ஃபினாலேக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ஸ்ரீஜா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க, உண்மையில் பிக் பாஸ் கிட்ட அசீம் மாட்டலை, அசீம் கிட்ட தான் 1.5 மணி நேரம் பிக் பாஸ் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த டாஸ்க்கு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே போயிட்டு பிக் பாஸ் கிட்ட கும்மா குத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அசீம் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார், தன்னோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு டிஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தார். பிக் பாஸ் ஆத்தாடி இவர் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்தா 2 நாளைக்கு போகும் போலே அப்படின்னு பயந்துக்கிட்டோம் என்னமோ. ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ஃப்ரீ நாமினேஷன் சொன்னேன் அப்படின்னு அசீம் வின்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கூட எப்படி பண்ணி மட்டும் வின் பண்ண எப்படிரா அப்படின்னு ஷாக்கானாங்க. பட் அசீம் ரொம்ப கேஷுவலாக அதை வின் பண்ணிட்டாரு, அதுதான் இவங்க இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கும்போது ஜி மதன் எம்பிபிஎஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே அசீம் எஸ்எஸ் பிக் பாஸ் சங்கீத ஸ்வரங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சந்தானம் காமெடியில் வர்றது, அந்த விடிய விடிய ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க, பேக்ரவுண்டில் அந்த சாங் ஓடிட்டு இருக்கும்ல, அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது பிக் பாஸ்க்கும் அசீமுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் முடியாமல் நீட்டுக்கிட்டே போச்சு, எப்படா முடிப்பாங்க, நமக்கே டயர்டாயிடுச்சு, பிக் பாஸ் ஆல்மோஸ்ட் டயர்டாகி தான் அசீமை வின் பண்ணியே விட்டார் அப்படின்றது தான் இவ்வளோ காமெடியாக அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கும்போது ஹாத்விக் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நேற்று அசீம் கிட்ட பிக் பாஸ் மாட்டிக்கிட்டதை நினச்சி யாரெல்லாம் சிரிச்சிங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீயே நாமினேஷன் ஃப்ரீ வச்சுக்கோன்னு சொல்ல வச்சுட்டார் அசீம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா கமெண்ட்ஸும் அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு நேற்று தலைவன் அசீமோட செய்கை சிறப்பாக இருந்துச்சு. பிக் பாஸ் எவ்வளோ பேர் செஞ்சு நம்ம பார்த்துருக்கலாம், ஆனால் பிக் பாஸையே ஒருத்தர் செய்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் எந்த ஊருக்காரராக இருக்க மாட்டாரா அப்படின்னு இந்த படத்துலலாம் கொடுக்குற பில்டப் மாதிரி தான் கொடுக்கணும் போல. இந்த கமெண்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி எல்லாரும் பிக் பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ஆனால் பிக் பாஸ் தான் அசீம் கிட்ட மாட்டிக்கிட்டார், தலைவன் விட்டே கொடுக்கலையே, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நானும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கின்ற கணக்கில் போயிட்டே இருந்ததுனால தான் பிக் பாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்பா போதும்பா அப்படின்னு நிப்பாட்டிட்டார் போல. அடுத்த கமெண்ட் வந்து BC123 அப்படின்னு பண்ணியிருக்காங்க, கதிர் நான் தான் பெஸ்ட் என்று சொல்லும்போது சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கதிர்க்கு அவர் சைடில் பெஸ்ட்டுன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டே இருக்க மாட்டேங்குது. அன்னைக்கு கூட ஒரு எபிசோடில் வந்து விக்ரமன் கிட்டே நான் நல்லா பாடுவேன், விக்ரமன் நல்லா பாடமாட்டார்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா இருப்பாருங்க, கதிகளிங்கி போயிட்டனாலாம். ஆனால் கதிரவன் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது தான் நமக்கே ஃபீல் ஆகுது, ஆமாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அவர் கையில் என்ன இருக்குது, வீட்டில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி அப்பப்போ அங்கங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூல் படி ஒன்றும் லெச்சில் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த வீட்டில் கதிர் வேறு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு நமக்கே டவுட்டாக இருக்குது. அதனால தான் அவர் பெஸ்ட்டுன்னு சொல்லும்போதெல்லாம் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் மான்ஸ்டர் ஜோக்கர் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க, அசீம் நிறைவாக தெரிகிற அளவுக்கு என்ன பண்ணீங்க, ரச்சிதா ஃபுல் மேக்கப் போட்டு சமையல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிர் மாதிரியே வந்து ரச்சிதாவை பற்றி சொல்லணும்னா, ரச்சிதா டாஸ்க்லாம் பண்ணவே இல்லை, அவங்க சும்மாவே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பங்களிப்பை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்னா ரச்சிதா படிச்சிக்கவே முடியாது, 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10,000 ரூபாய்க்கு நடிகர் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க. ஓவரால் இந்த வீட்டில்னு பார்க்கும்போது அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் என்ன, அவங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு இதுவரைக்குமே கிளியராக தெரியல. இவ்வளோ பார்த்துட்டு இருக்க நமக்கே புரியல, வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி புரிஞ்சு அவங்கள கேமில் எப்படி அணுகுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. மைனா நந்தினிக்கு அசீம்க்கு உள்ளிட்ட ஒரு சிலருக்கு ரச்சிதா வெளியிலே தெரியும், ஸோ இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருந்தாலும் கூட, விக்ரமன் மாதிரி உள்ளிட்ட சிலருக்கு இவங்க இப்படி தான் எப்படி தெரியும், உள்ளேருந்து அவங்க ஒப்பீனியன் அவங்க எடுத்து வச்சா அவங்க கேரக்டர் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதானே தெரியும், அதை பண்ணலன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல, இவங்க என்னப்பா சிரிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி எப்படி சட்டிலாக இருக்காங்க, ஃபீல் குட்டாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னே மட்டும் தானே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கதிர்க்கு ஈக்குவலி ரச்சிதாவும் வீக்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ அடுத்த கமெண்ட் பார்க்கும்போது ஹாத்விக் அப்படின்றவர் மறுபடியும் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, சிரித்தே மழுப்புவதில் கதிருக்கு அடுத்தபடி ரச்சிதா தான், ஒரு பிரச்சனை வருதுன்னா சிரிப்பு முன்னாடியே வந்திருக்கும் அப்படின்னு வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து ரச்சிதா கதிர் இவ்வளோ அட்டாக் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, வீட்டில் மற்றவங்களாம் வந்து இவங்களை விட மோசமாக இருந்துட்டு இருந்தாங்க, அதுக்காக இவங்க குட் பிளேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இவங்களை விட வீக்காக இருந்தவங்களாம் அப்படியே உதிரி 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 போக, இதில் முக்கியமாக வந்து தனம் மணிகண்டன்லாம் இவங்களை விட வீக்கான பிளேயர்ஸ்லாம் கிடையாது, பட் அன்ஃபேர்லி அவங்கள வெளாமிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி எல்லாரும் போனதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் பேரை சுற்றி பார்க்கும்போது இப்போ தான் வந்து கதிர் அண்ட் ரச்சிதாவோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்குது. உண்மையான முகம்னா அவங்க இவ்வளோ நாள் நல்லவங்களாக இருந்தாங்க, இப்போ கெட்டவங்களாக மாறிட்டாங்க அப்படி சொல்ல வரல, அவங்க இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக தான் இருந்திருக்காங்க, இப்போ தான் கொஞ்சம் பேர் இருக்கிறனால நம்ம கவனிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஏ ஆமாப்பா இவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது அட்டாக் ஆரம்பிச்சிருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் ஹைலைட்ஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் ரொம்ப தீவிரமாக அந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இன்னைக்கு பர்சனலாக எதுவுமே நடக்கல பெருசாக, சுற்றி சுற்றி எல்லாமே டாஸ்க்லாம் நடந்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஒரு மெலிசான கம்பி ஒன்று வச்சுட்டு
கம்பியோட எண்டில் ஒரு பேஸ்கெட் பால் கூட மாதிரி ஒன்று தொங்க விட்டுருவாங்க. அந்த மெலிசான கம்பி மேலே குட்டி குட்டியாக பலகை அடுக்கி அந்த பலகை மேலே பாலை உருட்டி விட்டு கரெக்டாக கொண்டு போய் அந்த பேஸ்கெட் பால் கூடையில் போடணும். இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓரளவு எல்லாருமே நல்லாவே விளையாண்டாங்க. ஆனால் மைனானந்தினி இந்த டாஸ்க்கு அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ மைனானந்தினி தான் வின்னர். ஸோ வின்னர்கிட்ட யார் வந்து மோத ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கை தூக்குனாங்க. ஆனால் மைனானந்தினி இருக்கிறதுலே ரொம்ப போராக இருந்த விக்ரமனை தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும்னு அவங்க நினச்சிருப்பாங்களோ என்னமோ, அவங்க நினச்ச மாதிரி அவங்க ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னது இது வந்து டஃபஸ்ட் பிளேயர் தானே சூஸ் பண்ணி விளையாடிருக்கணும், ஏன் வந்து விக்ரமனை சூஸ் பண்ணி விளையாண்டாங்கன்னு விக்ரமே வருத்தப்பட்டு இருந்தார். ஆனால் மைனானந்தினி அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க கேம் வின் பண்ணணும்னு அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க, அதில் ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இதுக்கு இயர்லியராக இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, விக்ரமனுக்கு அவங்களோட அம்மா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, கொஞ்சம் கலகலன்னு சிரிச்ச முகமாக இருந்து இதை பற்றி கமல் சார் கிட்ட கேட்கும்போது கமல் சார் கூட உங்கள் கொள்கை பிடிப்பு இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் பட் கொஞ்சம் ஹியூமரஸாக இருங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அந்த அட்வைஸை மண்டல ஏற்றிக்கிட்டதுனால என்னமோ விக்ரமன் அப்பப்போ காமெடி பண்ண ட்ரை பண்ணார். அப்படி அடிச்ச ஒரு காமெடியை மைனானந்தினி மொக்கன்ட்டாங்க. உடனே சுரீர்னு ஏறிடுச்சு விக்ரமனுக்கு, இல்லை இல்லை இது வந்து என்னோட வே ஆஃப் ஹியூமர், எனக்கு இப்படி தான் வரும், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு மைனானந்தினி டென்ஷன் ஆகிட்டாங்க. விக்ரமன் ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு மைனானந்தினி கடுப்பாய் வெளில போயிட்டாங்க. அடுத்து தான் அந்த புக்கம் திரும்பினா அமுதவாணனும் விக்ரமனும் பேச ஆரம்பித்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு வயசு பிரச்சனை வந்து தேவையில்லாமல் விக்ரமன் கடுப்பாய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவரோட கருத்துக்களை முன்வெடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சார் கொஞ்சம் நேரம் தானே சார் ஹியூமர் பண்ண ஆரம்பிச்சிங்க, அங்கேயும் கருத்து புகுந்துருச்சுன்னா அப்புறம் அந்த ஹியூமரஸ்க்கு என்னதான் சார் அர்த்தம் இருக்குது. ஸோ அமுதவாணன் கூட ஒரு சின்ன கிளாஷாக பார்த்துட்டு அப்புறம் அவங்களே அதை சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டிக்கெட் டு ஃபைனலே அந்த டாஸ்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டாஸ்க்கில் வந்து மைனானந்தினி வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டாஸ்க்கில். ஸோ ரெண்டாவது டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணணும், அங்கே போய் முன்னாடி நின்றுட்டு ரெண்டு பேருக்கு கிடையும் பல்ப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணுறதுல யார் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பல்பை ஸ்விட்ச் பண்ணி யார் அதிக பல்ப் வாங்குறாங்களோ அவங்க வின் அப்படின்னு சொல்லி, பொதுவாக லைஃப்பில் அதிக பல்ப் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டாஸ்க்கில் அதிக பல்ப் வாங்குறவங்க தான் வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் யார் யாரெல்லாம் கோத்து விட்டுருந்தார் அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அஸ் யூஷுவல் ரச்சிதா அசீம் ரெண்டு பேரும் கோத்து விட்டுருந்தாரு. இதை கேட்டோன்னே ரச்சிதாக்கு முகமே விடியாமல் போயிடுச்சு, ஐயையோ இவங்க கூடயா சும்மாவே யூ டர்ன்லாம் போடுவாளே அப்படின்னு பயந்துருப்பாங்க போல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் எனக்கு என்னமோ ரச்சிதாவை விட அசீம் சூப்பராக பேசக்கூடியவர் தான். பட் வர வர அசீம் அந்த பேசுகிற திறனை குறைச்சிக்கிட்டாரோ, ஆர்கியூ பண்ணுறதுல கொஞ்சம் மந்தமாயிட்டாரோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நேற்று தானப்பா பிக் பாஸை செஞ்சு விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எக்ஸப்ட் தட் இந்த கேப்டன்சி டாஸ்க்கில் ஏடிக்கை கிட்ட விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், இங்கே ரச்சிதா கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே லூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அசீம் ஏதோ அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக விளையாட ஆரம்பிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வேளை எல்லாரும் நம்மளை கோவப்படுறோம் அப்படின்னு தப்பாகவே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல. பட் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸில் அசீமோட டாக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரச்சிதா டாஸ்க்கில் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ரச்சிதா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. முக்கியமாக எனக்கு இதில் யார் ரெண்டு பேர் பேரப் பண்ணி விட்டது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுன்னா, ஷிவின் விக்ரமன் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் பேச விட்டாரு. அதுவும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயெல்லாம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கல, ஃபஸ்ட்டு விக்ரமனுக்கும் கதிருக்கும் நடந்துச்சு. அந்த ஆர்கியூமெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்துச்சு, ஏன்னா கதிரவன் பக்கம் சுத்தமாக பாயிண்டே கிடையாது. விக்ரமன் ரொம்ப ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து ஏடிகே ஷிவின் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு. ஆனால் ஷிவின் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அவங்க ரொம்ப நல்லா தான் விளையாடுறாங்க. பட் ஆர்கியூமெண்ட்னு வந்துச்சுன்னா கமல் சார் சொன்னதை நான் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே கழுத்து நரமெல்லாம் பொட்டைக்கிற அளவுக்கு கத்துறாங்க அவங்க. ஏன் அப்படி கத்துறாங்க அப்படின்றது சத்தியமாக புரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இவங்க சொல்ல வரதை சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் இருக்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஷிவின் கேட்குற மாதிரியே இல்லை. கூட 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 பேசுகிறது அவங்க மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்களே சரி கொஞ்சம் கேப் விடுவோம், அதெல்லாம் இல்லை, நான் சொல்ல வரதை நான் சொல்லி முடிச்சே தீருவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நிற்கிற ஏடிக்கே அவர் பக்கம் நியாயம் எடுத்து வச்சார், அநியாயமாக பேசினார், அதெல்லாம் தாண்டி அவருக்கு பேசுகிறதுக்கே ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஷிவின் கத்துன கத்தில் ஏடிக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விடுங்க, நீங்கள் பேசவே விட மாட்டீங்க, நீங்களே வின் பண்ண தான் வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டார். ஷிவின் அந்த டாஸ்க்கில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் விக்ரமன் வெர்சஸ் ஷிவின் வந்துச்சு. எனக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த கருத்து ரீதியாக ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, அண்ணல் பறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரமனும் விட்டே கொடுத்துக்கல, ஷிவினும் விட்டே கொடுத்துக்கல, வீட்டில் ஏதேதோ விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ விக்ரமன் நடுவில் ஒரு விஷயம் சொன்னார், கதிரவன் இந்த வீட்டில் வந்து யாருமே நாமினேட் பண்ணாமலே இருந்தாங்க, நான் அவர் சேஃப்டியாக மாறுறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதிரோட உண்மை நிலைமை புரிஞ்சு எல்லாரும் அவரை டார்கெட் பண்ணி வந்து நாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லேட்டராக நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, மற்றவங்க என்ன பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு மற்றவங்க ஒன்றும் அவ்வளோ வீக் இல்லை, அது கொஞ்சம் முட்டாள்தனமாக பேசிட்டு அப்படின்னு சாரிலாம் கேட்டார். பட் இந்த ஷிவின் விக்ரமன் டாஸ்க்கு ஒரு மாதிரி ஹெவியாக போயிட்டே இருந்துச்சு. ஷிவின் விக்ரமனை பேச விடலை, விக்ரமன் ஷிவினை பேச விடலை, அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அத்தாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி டாஸ்க்கில் ஷிவின் தான் வின் பண்ணாங்க. பட் ஏடிக்கே நடுவில் வந்துட்டார், விக்ரமன் எல்லாரும் சேர்ந்து ஷிவின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட நியாயத்தை தான் எடுத்து சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசலாம், கத்தி கத்தி பேசியே வின் பண்ணிடுறீங்க அப்படின்னு. பட் ஷிவின் அந்த இடத்துலையும் விடாமல் கற்று கத்துன்னு கத்தி அங்கே மற்றவங்களையும் பேச விடாமல் இவங்களும் பேசாமல் அப்படி இப்படின்னு எல்லாரையும் ஒரு மாதிரி அப்செட் ஆகி கடைசியில் போய் பார்த்தா அவங்க குழிங்க குழிங்க எழுதிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களே சரியாகி வந்துட்டாங்க. மூணாவது ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்க, யப்பா அந்த டாஸ்க்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. ஒரு மெலிசான கம்பியாமா, அந்த கம்பியில் இந்த சர்க்கஸ்லாம் நடந்து போவாங்களே கயிறு மேலே, அந்த மாதிரி இவங்களும் ஒரு பாலை தூக்கிட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு பாக்கெட் மாதிரி, அது உள்ள அந்த பாலை வச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் பொறுமையாக நடந்து வரணும். இது கொஞ்சம் இந்த சிக்ஸாக் மாதிரி இந்த பக்கம் ஏறுனா அந்த பக்கம்
போய் இறங்கும் அந்த மாதிரி வேறு இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா பாலை வச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் கீழே இறங்கினா அந்த பக்கம் பால் மேலே வரும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஓரளவு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஆனால் அசீமால் சுத்தமாக முடியலை. மற்ற டாஸ்க்காவது ஏதோ ட்ரை பண்ணி முடிச்சிருவார், ஆனால் இந்த டாஸ்க்கு சுத்தமாக அவருக்கு வரலை. மற்றவங்களாம் முடிச்சுட்டு போய் உக்காந்துட்டாங்க. மணி நைட்டு 9:30 ஆகிடுச்சு அந்த வீட்டில் சொல்கிறேன், ஆனால் அவர் முடிக்கவே இல்லை. கடைசியாக எப்படாப்பா முடிப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சிருச்சு. பாவமாக இருந்துச்சு. அவர் முடித்தாதான் அந்த டாஸ்க்கையே முடிச்சுட்டு அடுத்த டாஸ்க்கு போவாங்க, ஆனால் அவர் முடிச்சாரா இல்லையான்றதே தெரியல. ஷிவின் கூட வந்து சைடில் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ரஜிதா பக்கத்தில். சங்கீத சுவரங்கள் எழே இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவர் முடிக்கிற மாதிரியே தெரியல, விடிய விடிய விளையாடிட்டு இருப்பார் போல அப்படின்னு சொல்லி. அவரால் சுத்தமாக முடியல. அவர் உடம்பு அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இல்லாததுனாலையா இல்லை அவரால் பேலன்ஸ் பண்ண முடியலையா அப்படின்றது தெரியல. ஆனால் ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தார். கடைசியாக நம்ம பார்க்கும்போது ரெண்டு பால் தான் வச்சுருந்தார், மூணாவது பாலுக்கு மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. ஐயோ இதுவே இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு ஓடும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் அங்கே பாவம் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. பட் பிக் பாஸ் நல்ல மனசு பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டாரு. அசீம் விளையாடிட்டே இருக்கும்போதே வந்து எபிசோடை முடிச்சிட்டாங்க. அவர் அதில் ஜெயிச்சாரா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் பாவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் இந்த மாதிரி தான் பயங்கர டஃப்பாக இருந்துட்டுருக்கு. ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டையுமே சோதிச்சு பார்க்குது. ஸோ இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணி அந்த ஃபினாலிக்கான டிக்கெட்டை ஃபஸ்ட்டு வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நீங்கள் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கெஸ் பண்ணிங்க இல்லை அசியூம் பண்ணிங்க அப்படின்னா அது யார் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வைரலான சினிமா நியூஸ், சீரியல் நியூஸ், பிக் பாஸ் நியூஸ், அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் டிங்கனாய் திருங்கோ.